படம் பார்த்துட்டேன்னு சொல்லு கஷாயம் வித் பாஸ்கி எந்த படத்தோடைய விமர்சனம்னு இதுக்கு மேலேயும் சொல்லணுமா கபாலி டே கபாலி டான்னு நீங்கள் சொல்லுவீங்க இட்ஸ் த டே ஆஃப் கபாலி கபாலி ரிலீஸ் அன்றைக்கி பார்த்தாச்சு கபாலி டா கபாலி படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனம் கபாலியோட சப்ஜெக்ட் இது வந்து ஒரு பெரிய நேஷனல் லெவல் ஒரு பெரிய மாசஸ்க்கான ஒரு லீடர் மாதிரி தான் நம்ம ரஜினியை காமிக்கணும் இன்னைக்கு ஸ்டேஜில் ஸோ கரெக்டாக தளத்தை வந்து மலேசியாவில் சூஸ் பண்ணி ஒரு ஒரு கான்விக் ஏகப்பட்ட சார்ஜஸ் அவர் மேலே பல சார்ஜஸ் இருக்கும்போது ஆனால் அந்த சார்ஜஸ் எல்லாமே நல்லதுக்காக தான் பண்ணியிருப்பார் வேல்நாயக்கர் மாதிரி எதுக்கு இப்போ வேலுநாயக்கர் நான் சொல்கிறேன்றது கொஞ்ச நாய் கேட்டு சொல்கிறேன் ஸோ வேல்நாயக்கர் மாதிரி ஒரு டூ குடர் கிரைம்ஸ் பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுறார் அவர் ஜெயிலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கேட்டு அவர் வெளியில் வரும்போது அவர் இன் சர்ச் ஆஃப் இஸ் ஃபேமிலி அவருடைய மகள் அவருடைய மனைவி அவருக்கு மகள் இருக்கா இல்லையா அவர் மனைவி எங்கே இருக்காங்க ஒன்றுமே தெரியாமல் சர்ச் அவர் ஃபேமிலியை சர்ச் பண்ணுறார் வில்லன் கும்பல் ரஜினியை சர்ச் பண்ணுறாங்க ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட் அவங்களுக்கு வந்து பிரமாதமான விஷயங்கள் நான் அவங்களுக்கு சொல்லணும்னா ரஜினியோடைய பர்சனாலிட்டி ஒரு லினன் ஷர்ட் போட்டாலும் சரி ஒரு பிளேசர் போட்டாலும் சரி ஒரு தாடி ஒரு ப்ரொஃபைல் கூலர்ஸு அது என்ன விக்கு வச்சாலும் சரி இப்படி எப்படி ஒருத்தர் பிரமாதமாக ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் டக்குன்னு போயிட்டு திருப்பி பேக் டு ஃபார்ட்டிஸே வராரு எப்படின்னு நீங்கள் பார்க்குற அளவுக்கு லுக்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அழகாக கொண்டு வந்துருக்காங்க லுக்ஸை சூப்பர் சுவிட்ச் ஓவர் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கால் மேலே கால் போட்டுட்டு அப்படி உத்து பார்க்குறது அங்கேருந்து டக்குன்னு இமோஷனாக இருக்குது திருப்பி அந்த இமோஷனை விட்டுட்டு திருப்பி பேக் டு நார்மல் வருது இந்த சுவிட்ச் ஓவர் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் அதில் வந்து ரஜினி தி ஆன் அண்ட் ஒன்லி குளோபலி அப்படிங்கிறது பிரமாதமாக அப்ரூவ் பண்ணுறாரு அவுட்ஸ்டாண்டிங் சீன் ஒரு ஃபஸ்ட் ஆஃப்ல நீங்கள் பார்க்கும்போது மனைவியுடைய தேடல் இருக்குது பாருங்கள் அந்த தேடல்லையே வீட்டுக்குள்ளே வந்துட்டு அங்கங்கே ஒரு அலூசினேஷன் சொல்கிறதா இல்லை ஒரு இமேஜினேஷனாக டக்கு டக்குன்னு ஒய்ஃப் தன் கூட பேசுகிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் யாருமே கிடையாது டெஃபினெட்டாக அந்த இடத்துல பட்டு கிட்டத்தட்ட ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அதனுடைய எக்ஸ்ப்ரஷனில் காமிக்கிறாரு அங்கேயும் ரஜினி ஸ்கோர் பண்ணுறாரு மற்றபடி டிஷும் டிஷும் டிச்சும் கசக் கசக் அதெல்லாம் வழக்கம் போல் ரஜினிக்கு இருந்தாலும் அதெல்லாம் அப்படி தட்டினா அவர் ஒரு பால் அப்படி தட்டினா அதுவே போய் மேரே சந்திரனாவோ சூரியனாவோ மாறும் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணி விட்ருங்க ராதிகா ஆப்டே பாலிவுட் ஆக்ட்ரஸ் அவங்க வந்து பேர் ரஜினிக்கு அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் ராதிகா ஆப்ட் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஆப்டே இந்த ரோலுக்கு அப்படின்ற மாதிரி இமோட் பண்ணுற விதம் வெரி க்ளீன் லுக்ஸ் அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஃப்ரெஷ் லுக் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அவ்வளோ பக்கா நார்மலாகவே கண்ணு பயங்கர எக்ஸ்பிரசிவாக இருக்குது அதில் இமோட் பண்ணும்போது டபுள் எக்ஸ்பிரசிவாக இருக்குது பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இந்த ரோலை இப்போ நிறைய பேர் வில்லன்ஸ்லாம் இருக்காங்க கிஷோர் இருக்கார் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட குட்டி குட்டி சில்லர வில்லன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் வாழ்க்கும் போல் ரஜினி துவம்சம் பண்ணுவார் இப்படி போய்ட்டு கதை ஸோ இந்த கதையில் முதல்ல நான் அவங்களுக்கு சொன்ன மாதிரி எதிர்பார்ப்பு லெவல் வந்து ரொம்ப ஹை ஸோ அந்த லெவல் மேட்ச் பண்ணுறதுக்கு ஸ்டோரி எலிமெண்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி எலிமெண்ட்டில் ரொம்ப கஷ்டப்படுது எப்படி கஷ்டப்படுது கிட்டத்தட்ட ஒரு வேல்நாயகர் டைப் ஆஃப் கதை நிறைய க்ரைம்ஸ் அவர் பேரில் இருக்கும் ஆனால் எல்லாமே நல்லதுக்காக தான் க்ரைம்ஸ் பண்ணுவார் அவருடைய ஃபேமிலியை தீர்த்து கட்டுவாங்க தீர்த்து கட்ட ட்ரை பண்ணுவாங்க வேல்நாயகருக்கே பேண்ட்டு ஷர்ட்டு கோட்டு டை கூலிங் கிளாஸ்லாம் மாட்டி தாராவி தமிழர்களுக்கு மட்டும் நீங்கள் காப்பாற்று தான் போகாது நீங்கள் மலேசிய தமிழர்களுக்காகவும் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி நாயகன் டூ மாதிரி அந்த பக்கத்தில் போகுது ப்ளஸ் வந்து இந்த ஸ்விட்சிங் ஆஃப் லாயல்ட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த பக்கத்தில் இருக்கிறவன் எப்போ அந்த பக்கம் மாறுவான் அந்த கேங்ஸ்டரில் ஒருத்தவன் இந்த கேங்ஸ்டருடைய சேர்ந்து டக்குன்னு மாறுவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆன்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் மாட்டேன்றாங்க மெயினான ஒரு ட்ராபேக் இந்த படத்தில் நான் பார்த்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படியுமே நீங்கள் எந்த ரஜினி படம் வந்தாலுமே முந்தின படங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க இப்போ சுரேஷ் கிருஷ்ணா கே எஸ் ரவிக்குமார் அண்ட் சங்கர் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணிருக்காங்க ரஜினின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாஷா எடுத்துட்டீங்கன்னா ரஜினி டவரிங்கான ஹீரோ ஒன் டு ஒன் சீனுக்கு சீன் டவரிங்கான ஒரு வில்லன் ரகுவரன் கூட 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 அதுதான் மெயின் லைன் அங்கேருந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் கதை போகவே போகுது நீங்கள் படையப்ப எடுத்துட்டிங்கன்னா ரஜினி ஹீரோயின் தான் வில்லி வில்லி ரம்யா கிருஷ்ணன் ஆனாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பகையில் சீனுக்கு சீன் மெயின் லைன் அது போயின்னே இருக்கும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகாமல் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் சொல்லலான்னா கிஷோர் தான் ஒரு வில்லன் அவர் கிஷோர் வந்து எந்த அளவுக்கு ரஜினிக்கு ஈக்குவேட் பண்ண முடியும் ஒரு வில்லனாக நீங்கள் பார்க்கும்போது அந்த அளவுக்கு பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங்குவேஜ் ப்ராப்ளமும் நிறைய இருக்குது என்ன தான் அவர் கரெக்டாக பேசினாலும் அண்ட் டாப் ஆஃப் இட் மெயின் வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டோனி லீ அப்படின்னு ஒரு சைனாக்காரர் அவர் குவாங் சூ பஜ்ராங் அந்த மாதிரி சைனீஸ் டெஸ்லலாம் சப் வந்து நூடுல்ஸ்லாம் சர்வ் பண்ணுவார் அவரை மாதிரி ஒருத்தர் அப்பப்போ துப்பாக்கி எடுத்து டப் அப்படின்னு சுட்டு விடியில்லாம் பார்த்து என்மா என்ன கோக்கா அப்படின்னு நம்ம பேசியிருக்கார் இப்படி ஒருத்தர் வந்து ரஜினிக்கு ஈக்குவலாக ஒரு வில்லாம் நம்ம படத்தில் தான் நினச்சிக்கணும் டோனி லீ டோனி லீ பூ ஆ அப்படின்லாம் பயம் பூத்தினே இருந்தீங்கன்னா நாங்கள் என்னைக்கு பயப்படுறது இந்த ஸ்டோரி நவுடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு இடைவேளையை காட்சியும் போது ஹீரோ கேரக்டர் ரஜினிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸில் கொண்டு விடுறீங்க ரைட்டு நாங்களும் பீஸாவாது கூல்ட்ரிங்க் ஆகுது பார்க்கானது எதுவும் ஆனால் நாங்கள் இங்கேயே உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னு உகான் இருக்கும்போது அவர் மனைவியை தேடுறது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கிலோமீட்டர் போவார் காரில் பதினாலு கிலோமீட்டர் நாங்கள் பார்ப்போம் காமிப்போம் நீங்கள் அதை பாருங்கள் தேசிய அந்த காரோடையே ட்ராவல் பண்ணுங்கன்னா எவ்வளோ நாள் இங்கே ஒரு ரஜினி படத்தில் நாங்கள் இதை பார்க்க முடியும் நாங்கள் வந்தது இதை பார்க்கறதுக்கு இல்லையே ஸ்டன்னிங்கான சுச்சுவேஷன்ஸ் சூப்பரான சீன்ஸு ரஜினி எப்படி வில்லனை கவுண்டர் பண்ணுறாரு வில்லன் மறுபடியும் கவுண்டருக்கு கவுண்டர் எப்படி கொடுக்குறாரு எப்படி ஸ்கோர் பண்ணுறாரு இப்படி பார்த்து பழகி போச்சு அதனால் நீங்கள் வந்து ரஜினியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிண்ட ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் ரஜினி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ரஞ்சித் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரா அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேர்மாக இருந்திருக்கார் என் ஸ்டைலில் தான் ஃபிலிம் பண்ணுவேன் அது ஹேட்ஸ் ஆஃப் ரஜினியாக தான் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு பட் அது ஃபேன்ஸோட மைண்டில் அந்த ஈக்குவேஷனில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றதே இவங்க யோசிச்சாங்களான்றதே தெரியல மியூசிக் சந்தோஷ் நாராயணன் அவருக்கும் வந்து இந்த கதையில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததா இல்லையான்னு தெரில அப்பப்போ இந்த நெருப்புடா டவு டம் டய டவுன் அந்த மிஷன் இம்பாசிபிளோடைய மியூசிக் அப்பப்போ வந்துன்னே இருக்குது குறுக்க அந்த விசில் வந்து குட் பேட் அக்ளீ மாதிரி வந்துட்டு இவ்வளோ அளவுக்கு தான் அது மியூசிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரி எல்லாமே இந்த அளவுக்கு தான் போயின்னு இருக்குது இதுக்கு மேல் நாங்கள் என்ன தர ரசிக்கிறது அதனால் ஒரு ரஜினி ஃபேக்டர் இருக்கும் ஒரு ரஜினி படம் நாங்கள் பார்க்க போறோம்னா எந்த அளவுக்கு த்ரில் இருக்கும்னா கடைசி ஓவர் ஒரு இருபது ரெண்டு வின் மகேந்திர சிங் தோனி பேட்டிங்கு வராரு அப்படின்றது என்ன த்ரில் இருக்குமோ அது மாதிரி எல்லா ரஜினி படத்துலையுமே இருக்கும் ஆனால் ஒரு ஒரு லட்சம் பேர் ஒரு ஸ்டேடியமில் கேதர் ஆகிட்டு தோனி எப்போ சிக்ஸ் அடிக்க போகிறார் அப்படின்னு நாங்கள் காத்துன்னு இருக்கும்போது நடுவு பிச்சில் தோனி வந்து செஸ்ஸை ஆடிட்டு பான் குதிரை இதெல்லாம் மெதுவாக நவுத்தினார்னா எவ்வளோ நாய் நாங்கள் கை தட்ட முடியும் அதை நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் அதனால் ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜ் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரை எடுத்து ஒரு சப்ஜெக்ட் நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்னா அது வந்து ஏற்கனவே வந்த ஹிட் மூவிஸை மீறி ஒரு சூப்பரான ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் ஒரு பாட்ஷா ஒரு எந்திரன் ஒரு படையப்பா எல்லாம் இந்த மாதிரி படங்கள்லாம் தாண்டி ஒரு சிவாஜியெல்லாம் தாண்டி ஒரு சூப்பர் ஸ்டோரியாக ஒன்று இருக்கணும் அதில் இவருடைய கேரக்டரைசேஷன் மலர்ந்து டவரிங்காக நிற்கணும் அப்படின்றதுல ஃபோக்கஸை விட்டுட்டாங்க ஸோ லுக்ஸ் அளவுலேயும் ஸ்டைலிஷாக இருக்கிற அளவுலையுமே ரஜினியை ரசிக்க முடியுது இன்டு த ஸ்டோரி ஆஸ் அ கேரக்டர் இந்த கபாலி கேரக்டரை எழுந்து ரெண்டு கை தட்டுறதுக்கு ஒன்றும் ஸ்கோப்பே இல்லை ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து எல்லாருமே பணம் போட்டு ஒரு ரஜினி படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம் கார்பரேட்டில் நிறைய பல்க் பல்காக நீங்கள் கொடுத்தீங்க எல்லோரும் வந்து பார்த்தாங்க கை தட்டினாங்க ரைட்டு கபாலி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரவங்க நிறைய பேர் காசு பலி அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த சப்ஜெக்ட் ஏன் இப்படி இறங்கிச்சு அப்படிங்கிறத உட்காந்து எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு சூப்பர் டூப்பர் ஹிட் ரஜினி என்றைக்குமே கொடுப்பார்ன்றத வித் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் நாங்கள் காத்தினே இருக்கோம் தேங்க்யூ அடுத்த கஷாயம் வித் பாஸ்கியில் சந்திக்கிறேன்